அன்பானவர்களே வணக்கமும் வாழ்த்துக்களும் அட்லாண்டா பெருநகர தமிழ்ச்சங்கம் நிகழ்த்த இருக்கின்ற முத்தமிழ் விழாவில் பங்கு பெற நான் அவளோடு காத்து கொண்டிருக்கின்றேன் மிக அருமையானதொரு உறைவீச்சு தலைப்பினை நால்வருக்கு அளித்திருக்கின்றார்கள் மூவரும் மிகச்சிறந்த ஆளுமைகள் தொல்காப்பியம் தொடங்கி வள்ளுவம் வழியில் பாரதி தாசனியம் நுழைந்து உள்ள இந்த மூவரும் ஆற்றக்கூடிய உரையானது அதனோடு நான் உரையாற்ற இருக்கின்ற விடியல் புதிது வெளிச்சம் புதிது என்பதையும் சேர்த்து நீங்கள் கேட்கும் பொழுது தமிழ் மொழியினுடைய ஒரு அருமையான பரிணாம வளர்ச்சியை நீங்கள் கேட்கலாம் அதன் இன்பம் உணரலாம் நெஞ்சத்திலே புதைத்து வைத்துக்கொண்டு கொண்டு அவ்வப்போது நொடிகள் தோறும் நீங்கள் அசை போடலாம் பழகு மொழியாய் முழங்கு இசையாய் அழகு நாடாய் அருமை நட்பாய் அன்னையின் நண்பாய் முக்கணியாய் முக்கடலாய் முக்கொடியாய் இனிக்கும் இதழாய் இன்ப ஊற்றாய் காதலாய் நட்பாய் என்றும் விளங்கக்கூடிய நமது தமிழ் மொழியானது சீரும் சிறப்பும் பெற்று இளமையோடு இன்னமும் இளமையோடு இன்னமும் இருப்பது என்பது தமிழ் செய்த வரம் நாம் அதை காப்பாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் நீங்களெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களைப் போலவே நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் காத்திருத்தல் என்பது சுவையானது சுகமானது மலராகிட முட்டு காத்திருப்பது போல் கதிரவனுக்காக புல்லினங்கள் காத்திருப்பது போல் உரு பசிக்காக உணவு காத்திருப்பது போல் அல்லது உணவுக்காக உரு பசி காத்திருப்பது போல் ஊதியத்திற்காக உழைப்பு காத்திருப்பது போல் நானும் காத்திருக்கிறேன் தேர்வு எழுத போகும் மாணவன் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருப்பது போல் ஒரு கவிஞன் எழுதி நான் இப்படி வருவதும் வராததும் முன் விருப்பம் உன் வருகைக்காக காத்திருப்பது என் தவம் ஆக தவம் வேண்டுமென்றால் வரமும் வேண்டும் நீங்கள் வரமாய் வரமாயிருக்கின்றீர்கள் நான் இங்கு தவமாய் இருக்கின்றேன் ஆனால் இருவரும் காத்து தான் இருக்கின்றோம் விடியல் புதிது வெளிச்சம் புதிது இதுதான் என கழிக்கப்பட்டிருக்கின்ற உறைவீச்சின் தலைப்பு வருகிறேன் கருத்துக்களை வாரி வருகிறேன் நாம் இருவரும் பார்வையாளர்களாக நீங்களும் பங்கேற்பாளனாக நானும் இருவரும் பகிர்ந்து உண்ணுவோம் தமிழை பருகுவோம் இதய இடுக்குகளில் இருத்தி வைப்போம் ஓய்வு நேரங்களில் போடுவோம் வணக்கமும் நன்றியும்